ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परम् அங்கனிடுமதில் புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோ குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுடுவும் உயக்கொன்ற வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளி. அற்புதமான அருளி செயல் அனுபவங்கள், தினம் ஒரு ஈரச்சொல், ஆழ்வார்களுடைய அருண்தமிழ். இன்று நானேதான் ஆயிடுக, நானேதான் ஆயிடுக திருப்பாதையிலே அற்புதமான தொடர் இது. எல்லே இளங்கிளியே இன்னும் உரங்குடியோ நீர் நங்கை நீர் போதருவின் வல்லை கட்டுரைகள் தந்தே வாயறிடும் வல்லீர்கள் எங்களே நானேதானாகிடுகே ஒல்லை நீ போதாய் உனக்கெல்ல வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பவாய். சங்கத்தமிழ் மாலை 30 விளங்கக்கூடிய திருப்பாவை எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டுமென்ற நோக்கத்தை கொண்ட திருப்பாவை ஆண்டாள் பிராட்டியாருடைய திருப்பாவையை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் என்று கொண்டாடுகிறார். வேதத்திற்கு வித்து, வேதத்திற்கு வித்து, வேதம் அனாதியானது. திருப்பாவை ஆண்டாள் பிராட்டியாராலே பாடப்பட்டது. அப்ப எது வித்து, எந்த வித்திலிருந்து எது வந்தது என்றெல்லாம் சாதாரண மனித மனம் ஆய்வு செய்யும். மரத்திலிருந்து விதை உண்டாகிறது, விதையிலிருந்து மரம் உண்டாகிறது. இப்படி அற்புதமான நமது சனாதன தர்மத்திலே வேதம், அந்த வேதத்தினுடைய சிகரமாக உபநிடதங்கள், அதை விளக்கக்கூடிய வேதம் தமிழ் செய்த மாறன் உள்ளிட்ட ஆழ்வார்கள், அதிலே பிராட்டியாருடைய திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்து என்று கூறப்படுகிறது. அதிலே 30 பாசுரங்களிலே 15 பாசுரத்திலே நடுவிலே ஒரு பெரிய முத்து மாலையிலே மரகத பதக்கம் போல நானேதான் ஆயிடுக என்ற அந்த அருமையான தொடர் நம்மையெல்லாம் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க செய்கிறது. நானேதான் ஆயிடுக, பொதுவாக தன் குற்றம் நீக்கி பிறகுற்றம் காண்கிப்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்றான் வள்ளுவன். எல்லோரும் குற்றம் செய்கிறோம். டியர் இஸ் ஹியூமன். தவறு செய்வது மனித இயற்கை. ஆனால் அந்த தவறு செய்துவிட்டு பலர் அதை மறுக்கிறார்கள், அல்லது வேறொருவரிடத்திலே அதை மாற்றி அவர்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். குற்றத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லி சிலர் மன்னிப்பு கேட்பதும் உண்டு. ஆனால் வேறு சிலர் அற்புதமான மனிதர்கள், தான் குற்றம் செய்யாவிட்டாலும்
பிறர் தன் மீது குற்றம் சுமத்தும் பொழுது அதை மறுத்தால் அவர் மனம் நோகுமே என்று கருதி அந்த குற்றத்தை செய்யாத குற்றத்தை தன்மீது ஏறிட்டுக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிராட்டியார் நமக்கு தருகிறார். திருப்பாவையிலே முதல் ஐந்து பாடல்கள் நோன்பை பற்றியும் இடம் அதிகாரிகள் பலன் விளக்கங்கள் இப்படியெல்லாம் பேசப்படுகிறது. அடுத்த பத்து பாசுரங்கள் பத்து பெண்களை எழுப்புவதாக அருமையான தொடர்களாக அமைகின்றன. பிள்ளாய் எழுந்திராய், பேய் பெண்ணே எழுந்திராய், நாயக பெண் பிள்ளாய் எழுந்திராய், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், மாமான் மகளே எழுந்திராய், அருண்கலமே எழுந்திராய், குற்றமொன்றில்லாத கோவலகம் பொற்கொடியே எழுந்திராய், மற்றெல்வன் தங்காய் எழுந்திராய், போதரி கண்ணின்னாய் எழுந்திராய், வாய்ப்பேசு நன்றாய் எழுந்திராய், இளங்கிளியே எழுந்திராய். இப்படி ஒவ்வொரு பெண்ணையும் சில பெண்களை வேடிக்கையாக பேசுவதும் சில பெண்களை கொண்டாடுவதும் வாய்ப்பேசு நங்காய் வாயாடி பெண்ணே என்பதை, கோபுதலமுடைய பாவா என்று கண்ணனுக்கு மிகவும் உகந்தவளே என்றும் அழகான கண்களை உடையவளே என்றும் குலப்பெருமையை பேசி அண்ணன் பெருமையை பேசி இப்படியெல்லாம் நிறைய உரையாடல்கள் பத்து பாடல்களிலே பாசுரங்களிலே நமக்கு தரப்படுகின்றன. அந்த திருப்பாவை பதினைந்தாவது பாசுரத்திலே சின்ன பெண்ணை எழுப்புகிறார். இளங்கிளியே என்று அந்த இளங்கிளியே என்று அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். பதிலுக்கு அவள் பேசுகிறார். ஒன்பது பாசுரங்களிலே ஒருவள் பேசு ஒருத்தி பேசுவதுதான் தெரியும், பதில் வருவது நாம் உயித்து உணர வேண்டும். ஆனால் இந்த பதினைந்தாவது பாசுரத்திலே கான்வர்சேஷன் சொல்லக்கூடிய உரையாளர்களாக அமைகிறது. இல்லையே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ இன்னும் உறங்குதியோ அந்த இன்னும் உறங்குதியோ அற்புதமான வார்த்தை. இன்னும் அதாவது புரிந்து கொண்டு வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டும் உறங்குகிறாயே இன்னும் உறங்குதியோ, இத்தனை காலம் பனித்தலை வீடனின் வாசல் கடை பற்றி அனைத்தில்லத்தாலும் அறிந்தார்களே நானாதாய் நாவுடையாய் இன்னும் உறங்குதியோ. இப்படியெல்லாம் ஒவ்வொரு பாசுரத்தையும் சேர்த்து சேர்த்து அனுபவித்து ஆனந்தம் அடையலாம். சில்லந்தலையின் மீர் நங்க மீர் போதடுகின்றேன் சுழிக்கச் சொல்லேல் என்றால் அவை விரட்டி என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் நான் வருகிறேன். பதிலுக்கு சொல்ற வல்லையும் கட்டுரைகள் பண்டேவும் ஆயறிவும். இப்படி நீ எத்தனை நாள் சொல்லுவாய் கட்டு உரைகள் ஏதாவது சொல்லி எங்களை சமாளிக்க பார்க்கிறாய், எழுந்து வர மறுக்கிறாய். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே எங்களுக்கு ஏற்கனவே உன்னை பற்றி தெரியும் அம்மா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உங்காயறிதும். பதிலுக்கு அவள் சொல்லுகிறாள் வல்லியர்கள் நீங்களே. இதிலே யார் வல்லவர்கள் யார் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் ஒருவருக்கொரு பேசும் பொழுது அந்த பெண் உடனே உணர்ந்து கொள்ளுகிறாள். இங்குதான் வைணவத்தின் பெருமை தெரிகிறார். தவறை செய்து கொண்டே போகும் பொழுது அதுக்கு ஒரு முடிவு இருக்காது. இருவர் நட்பு இருக்க வேண்டுமானால் ஒருவர் பொறை இருவர் நட்பு என்று சொல்வார். உணவெனும் குண்டையில் நின்றார்வைகளை அனமையினும் காத்தல் அறிவி உத்தமே சடகோபசியா மத்தியமே கடிகாத்வயம் அதமே சியாதகோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தகா என்று சொல்லுவார். கோபம் என்பது மீறக்கூடாது. இங்கே வல்லியர்கள் நீங்களே என்று கேட்ட பெண் உடனே தன்னை உணர்ந்து தன்னை எழுப்பக்கூடிய பெண்களின் பெருமையை உணர்ந்து தான் செய்ய வேண்டிய அற்புதமான நோன்பின் பெருமையை உணர்ந்து நோன்பின் தலைவனாகிய கண்ணனின் பெருமையை உணர்ந்து உடனே சரண்டராகிறார். உடனே மன்னிப்பு கேட்பது போல நானேதான் ஆயிடுவேன் நானேதான் ஆயிடுவேன் நானே ஆயிடுக என்று சொல்வதை விட நானேதான் ஆயிடுக நானேதான் என்று சொல்லும் பொழுது அந்த
முழுதுமான அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல். நானே தவறு செய்தவளாக இருக்கட்டும், நானேதான் ஆயிடுக. இங்கே நமக்கு பெரியவர்கள் அருமையான உதாரணத்தை காட்டுகிறார்கள். பரத நம்பி ராமாயணத்திலே கைகேயி தசரதனத்திலே வரம் பெற்று அயோத்தியையே துன்பக்கடலிலே ஆழ்த்தி மாழுத பூவழுத காழுத என்றெல்லாம் கம்பன் சொல்லுவார். அயோத்தி முழுதும் அழுகிறது, கன்று குட்டிகள் அழுகின்றன. இல்லை இல்லை, பசுவின் வயிற்றில் இருந்த கரு கூட அழுகிறதாம். இப்படி எல்லோருமே சோகத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது பரதன் வருகிறான், அம்மாவை வணங்குகிறான். அம்மா சொல்லுகிறாள், கவலைப்படாதே மகனே என்றால் மகன் கேட்கிறான், அப்பா எங்கே அண்ணா எங்கே என்று. பதில் சொல்லுகிறாள் அன்னை, கவலைப்படாதே மகனே, அப்பா அந்த உலகத்துக்கு சென்று விட்டார், அண்ணா என்னால் காட்டுக்கு அனுப்பப்பட்டார், நீ ஆட்சியை ஏற்றுக்கொள். பரத நம்பி என்று பெயர். அவர் அப்படியே கலங்குகிறார், அருமையான பாடலை சொல்கிறான் கம்பன். நோயீரல்லீர் நுண் கணவன் தன் உயிருண்டீர், தேயீரே நீர் இன்னும் இருக்கப் பெறுவீரே, மாயீர் மாயாவன் பழி தந்தீர் முளை தந்தீர், தாயீரே நீர் இன்னும் எனக்கு என் தருவீரே. நோயீரல்லீர் நோயில்லா நோயாளியோடு செத்து போய்விடும், நோயாளி செத்தால் நோயும் செத்து போய்விடும். ஆனால் இங்க என்னுடைய தந்தையாகிய தகரனுக்கு பிடித்த நோய் உயிரோடு பேசிக் கொண்டிருக்கிறது, நோயாளியாக தந்தை போய்விட்டார், எனவே நீ நோயை விட மோசமானவர், இப்படி எல்லாம் பேசுவார். ஆனால் எப்படி இந்த பெண்ணானவள் வல்லீர்கள் நீங்களே என்று குற்றம் சுமத்தி உடனே மாற்றிக்கொண்டு நானேதான் ஆயிடு என்று சொல்லுகிறாளோ, அதுபோல அதே பரதன் சத்ருக்னோடு திருவீதியிலே வரும்பொழுது எதிரே பூமி வருகிறாள், கைகேயி கொடுத்த அற்புதமான நகைகளை அணிந்து கொண்டு வருகிறாள். அவளை பார்த்து சத்ருக்னன் சொல்லுகிறான், அண்ணா இவள்தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்று சொல்லுகிறான். ஆனால் பரதன் அப்பொழுது தாயின் மீது கோபப்பட்ட பரதன் அந்த வேலைக்காரி மீது மந்தரை மீது பூனியின் மீது கோபப்படவில்லை. என்ன சொல்லுகிறான் தெரியுமா, தம்பி சத்ருக்னா, இந்த பாவத்திற்கு இந்த செயலுக்கு காரணம் யார் தெரியுமா? தந்தை அல்ல, தாய் அல்ல, மக்கள் அல்ல, நானேதான் ஆயிடுக. மத்பாவமே ஆத்திர நிமித்தம் ஆசை. அற்புதமாக சொல்லுகிறார். இதை பெரியோர்கள் அருமையாக இணைத்து பார்க்கிறார். இந்த திருப்பாவையினுடைய இந்த தொடரோடு ராமாயண செய்தியை இணைத்து ஒரு வைணவன் எப்படி இருக்க வேண்டும், உப்பை போல் இருப்பான், குப்பையை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான் என்றெல்லாம் சொல்லுவார். உப்பை போல் இருப்பான், உப்பு தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ருசியினாலே வெளிக்காட்டிக் கொள்ளும், தன் தான் கரைந்து விடும். இந்த கரைதல் அதுதான் முக்கியம். உள்ள முறை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே என்றானே, அப்படியாக கரைவது, தன்னை கரைத்துக் கொள்வது, தான் ஒன்றுமில்லாமல் போவது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வைணவத்தைத்தான் உப்பை போல் இருப்பான் என்றும் குப்பையை போல் இருப்பான் என்றும் கோழியை போல் இருப்பான் என்றும் சொல்லுகிறார்கள். குப்பைக்கு எதை ஏற்றுக்கொள்வது எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதான் கிடையாது. இப்போதுதான் திட குப்பை திரவ குப்பை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக குப்பை என்பது எதையும் ஏற்றுக்கொள்ளும். தொழுகிலா உழுகலாற்று பலகுது பேதிமார்கள் இழுகுலத்தவர்களேனும் எம்மடி யார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்று முன்னோடு மொக்க வழிபட அருளினாய் போல் என்று சொல்லி எம்பெருமானை நோக்கி அந்த ஒருவனையே நோக்கும் உணர்வு, ராமோ ராமோ ராமயுச்சி பிரஜானாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜகதபூத் என்று சொல்வது போல நலனுடைய ஒருவனை நணிகிடம் நாமே என்று அந்த வைரனுடைய அற்புதமான பெருமையை இந்த நானேதான் ஆயிடுக என்ற அற்புதமான இந்த வரியிலே இந்த அருமையான ஈரத் தொடரிலே பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் நாமும் பல சமயங்களிலே சிறிது எல்லை மீறுவது போல் தோன்றினாலும் நானேதான் ஆயிடுவே என்று ராசாதி ராசனாக
பரஸ்பர கிதேஷனாம் பரிச்சரேஷு மாம்பர்த்தைய என்ற வேதாந்த தேசியனுடைய வழியிலே நிற்போமாக என்று சொல்லி அருமையான அனுபவத்தை தொடர்வோம். மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ பூர்வைராச்சாரியை கத்தாயூமங்கலம் ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதி காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகநாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகன்றிடுமோ தினம பொய்தையும் மீனம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வந்தின மாத்தெழவாய் தொழி சூழ்வகுளாரண்யமே லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.